புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரின்ட் நம்பர் 1096 பக்கம் 245 தலைப்பு தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே பாகம் 3 தாயாக இருக்கும் கிறிஸ்தவ ஸ்திரீகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலான ஸ்திரீகள் ஏற்கனவே குடும்பத்தினுடைய பாரங்களை சுமக்கிறவர்களாய் இருக்கிறதினாலும் மேலும் தேவன் அவர்களை அந்த பொறுப்புகளிலிருந்தும் கடமைகளிலிருந்தும் எந்த விதத்திலும் விடுவித்து விடுகிறதில்லை என்பதாலும் அப்படிப்பட்ட ஸ்திரீகள் தெய்வீக வழிநடத்துதலுக்கு ஏற்ப அந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் சிறந்த முறையில் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்தும் கவனமாய் ஆராய்வது அவர்களுடைய கடமையாய் இருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிள்ளைகளை வளர்க்கும் முறைகள் மற்றும் திட்டங்களுக்கான முழு வழிகாட்டுதல் எதையும் நம்மால் அதில் காண முடிவதில்லை. ஆனாலும் நாம் கவனத்தோடு தியானித்து செயல்முறைப்படுத்த வேண்டிய சில கோட்பாடுகள் அதில் இருப்பதை நம்மால் காண முடியும். மேலும் அப்படி அவைகளை செய்யும் போது நாம் விரும்புகின்ற பலன்களை அது ஏற்ற காலத்தில் கொண்டு வரும் என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சாலமோன் சொன்னதாவது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாமல் இருக்கும்படிக்கும் ஆனாலும் அவசியம் இருக்கும் பட்சத்தில் அவர்களை கண்டித்தும் தண்டித்தும் அதற்கேற்ற சிக்கையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்கும்படிக்கும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் நாம் கற்றுக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் ஏதுவாக நம்முடைய பரலோக பிதாவினுடைய முன்மாதிரியும் கூட நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான எளிமையான கோட்பாடுகளின் மீது நாம் கவனத்தை செலுத்தி இதோடு கூட ஒருவரை பயிற்றுவிக்கவும் ஒழுங்குபடுத்தவும் தேவன் கையாளுகிற முறைகளையும் நாம் கூர்ந்து கவனித்தால் இந்த பாடத்திற்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வோம். நாம் மற்றவர்களை நிர்வகிக்க வேண்டுமானால் முதலாவதாக தேவனை போல நாம் நம்மையே அடக்கி ஆள வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட முன்மாதிரியான ஜீவியம் மிகவும் ஆற்றல் மிக்க பாடங்களை கொடுக்கும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டு நாம் நீதி உள்ளவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் பரிவுள்ளவர்களாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் வெறும் வார்த்தைகளினால் மாத்திரம் போதிப்பீர்களானால் நீங்கள் தொடர்ந்து உங்களையே குற்றப்படுத்துகிறவர்களாகவும் மற்றும் உங்கள் பலவீனங்களை நீங்களே சுட்டி காட்டுகிறவர்களாகவும் இருப்பீர்கள். மேலும் நீங்கள் போதிப்பவைகளை முதலாவது நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று குழந்தைகளில் உள்ள அவர்கள் பருவத்திற்கே உரிய வேகமான கிரகிக்கும் தன்மையானது துரிதமாக அனுமானித்துவிடும். ஆனால் நீங்கள் அவைகளை செய்யாத வரையில் உங்களுடைய எல்லா போதனைகளும் வீணாக இருக்கும். ஆகையால் இங்கேதான் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கான முதலாம் கோட்பாட்டை பார்க்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே முடிந்த அளவுக்கு நீங்களும் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு போதகர் என்பதையும் காலை முதல் இரவு வரையில் உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் கவனிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறீர்கள் என்பதையும் ஒரு கணம் கூட மறந்துவிடக் கூடாது. நீங்கள் சீறி விழுகிறவர்களாகவும் சிறுசிடுப்பாகவும் முறையிடுகிறவர்களாகவும் ஜீவியத்தின் கடமைகளை செய்வதில் விருப்பம் இல்லாதவர்களாகவும் கடமைகளை அகற்றை செய்கிறவர்களாகவும் உங்களுக்கு வரும் வேலைகள் வசதியான இலகுவான விதத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களாகவும் உங்கள் அயலகத்தார்களின் ஆஸ்திகளையோ அல்லது ஆரோக்கியத்தையோ அல்லது சொகுசுகள் முதலானவைகளையோ பார்த்து இச்சிக்கிறவர்களாகவும் நீங்கள் இருந்து கொண்டு இதே மாதிரியான மனநிலைகள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் முளைத்தெழுங்குவதை நீங்கள் பார்க்கும் போது அதிர்ச்சி அடைய வேண்டாம். மேலும் இப்படிப்பட்ட மனநிலைகள் பிள்ளைகளிடத்தில் முளைத்தெழும்பி வீட்டினுடைய கடமைகளுக்கு அடுத்த வகையில் தொடர்ந்து பிரச்சனை உண்டு பண்ணி குறுக்கிட்டு கொண்டிருக்குமானால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பலவந்தம் பண்ணவும் அவர்களிடத்தில் முழு பலத்தை பிரயோகிக்கவும் அவர்களை அச்சுறுத்தவும் தண்டிக்கவும் கட்டாயமாகிடும். இப்படியாக உங்கள் சுமைகளும் கவலைகளும் பெரிதளவில் அதிகரித்திடும். ஒருவேளை அநேகரால்
வீட்டு வேலைதானே என்று சாதாரணமாக பார்க்கப்படுகிற வாழ்க்கையினுடைய இந்த கடமைகளை குறித்து அதுவே உங்களுடைய பெரிய மன மகிழ்ச்சி என்று நீங்கள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பீர்களே. ஆனால் இவ்வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடமைகள் உங்களுக்கு கிடைத்திருப்பதற்காக நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்களானால் கஷ்டங்களில் இருக்கும் உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களின் கவலைகளை தனிய செய்வதிலும் அவர்களுடைய பாரங்களை இலகுவாக்கி விடுவதிலும் ஆர்வமாகவும் உதவிகரமாகவும் இருப்பீர்களானால் உங்களோடு உள்ள சின்ன சிறுசுகளும் உங்களுடைய சந்தோஷம், நன்றி உணர்வு, உற்சாகம், உதவி மனப்பான்மை போன்ற ஆவியை சீக்கிரமாக கிரகித்துக் கொண்டு அதை பற்றிக் கொள்வார்கள். இப்படியாக வீட்டில் கொடுக்கப்படும் பயிற்சியின் விஷயத்தில் பாதி ஜெயத்தை அடைந்து விடலாம். அன்பான தாய்மார்களே, எனக்கு பாத்திரங்களை கழுவ வெறுப்பாக இருக்கிறது, அல்லது எனக்கு சமைக்க வெறுப்பாக இருக்கிறது, அல்லது இப்போது உங்கள் மேல் இருக்கும் எந்த ஒரு கடமையையும் செய்கிறதற்கு உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்வதை உங்கள் பிள்ளைகள் கேட்காத அளவிற்கு நடந்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களிடமிருந்து அது போன்ற வார்த்தைகள் வரும்பொழுது அதை கடிந்து கொள்ளாமலும் விடக்கூடாது. மாறாக அவர்களிடம், என் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பார்த்தால் தேவன் இவ்வளவு தாராளமாய் உங்கள் உணவு தட்டுகளை நிரப்பியிருந்தும் அவருக்கு நீங்கள் மிகவும் நன்றியற்றவர்களாகவும் அவர் அந்த தட்டுகளை மறுபடியும் நிரப்பத்தக்கதாக அதை நீங்கள் கழுவி வைப்பதில் மிகவும் சோம்பேறிகளாகவும் இருக்கிறதை நீங்களே காண்பீர்கள் என்று சொல்லுங்கள். ஒருவேளை நாம் இப்படி நன்றியறிதல் இல்லாதவர்களாக இருப்பதை தொடர்வோமே ஆனால் நம்மை நம்முடைய உணர்வுக்கு கொண்டு வந்து நாம் எவ்வளவு அற்பத்தனமாக இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கும் பொருட்டு சில சமயங்களில் அந்த உணர்வு தட்டுகளை நிரப்புவதற்கு தேவன் மறுத்துவிடலாம் என்று சொல்லிக் கொடுங்கள். கடமையை செய்வதில் இருக்கிற சந்தோஷத்தை விட சந்தோஷத்தை வேறெங்காவதுதான் தேட வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் வார்த்தையின் மூலமாகவோ அல்லது பார்வையின் மூலமாகவோ ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள். இப்படியெல்லாம் அவர்களை பயிற்சித்து வந்தால் நாள் முழுவதும் கடினமான வேலைகளில் ஆர்வமே இல்லாமல் வேலை செய்து இந்த சலிப்பை போக்க வேண்டி அந்த நாளின் முடிவிலோ அல்லது வாரத்தின் முடிவிலோ சிறிய பொழுதுபோக்குகளுக்காக அல்லது விளையாட்டுகளுக்காக அவர்கள் பொறுமையற்று காத்திருப்பதற்கு பதிலாக அன்பு மற்றும் கடமையினுடைய கனிவான வேலைகளின் மூலமாக நாள் முழுவதும் சந்தோஷத்தை கண்டடைய நீங்கள் அவர்களை ஆயத்தம் பண்ணலாம். சந்தோஷத்தோடு செய்யும் கடமைகளில் தான் மிக உயர்ந்தபட்ச மகிழ்ச்சி இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சியோடு கூட எந்த ஒரு மாலை நேர பொழுதுபோக்குகள், சுற்றுலாக்கள் போன்றவைகளை ஒப்பிடுவதற்கு தகுதியற்றதாய் இருக்கிறது. எனினும் இது போன்ற மாலை நேர பொழுதுபோக்கு, சுற்றுலா போன்ற குற்றமற்ற சந்தோஷங்களானது விசேஷமாக தேடப்படாமல் வரும்பொழுது வாழ்க்கையினுடைய பிரதான காரியமாக கருதி தேடப்படாமல் அதற்காக ஏக்கம் கொள்ளாமல் இருக்கையில் எதிர்பாராமல் வரும்பொழுது இவைகள் இனிமையாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷகரமான நிகழ்வுகளாகவும் காணப்படும். அதுவும் இவை குறிப்பாக அடிக்கடி வராமல் அன்புள்ள பெற்றோர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து வந்த இந்த இன்ப அதிர்ச்சிகளாக காணப்படுகையில் இவை விசேஷமாக சிறுவர்களுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கின்றதாய் இருந்திடும். பிள்ளைகள் வேலை செய்ததற்காக பணம் கொடுக்கும் சிலருடைய பழக்கமானது பிள்ளைகள் வீட்டு வேலைகளுக்கு அடுத்த விஷயங்களில் பெற்றிருக்கும் கடமை உணர்வினை அவர்களிடத்திலிருந்து அகற்றி போட்டு அதற்கு பதிலாக சுயநலம் மற்றும் தன்னிச்சையான மனப்பான்மையை உருவாக்கி விடுகின்றது. பரிசு என்பது லாபத்தை எதிர்பார்ப்பதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்று பிள்ளைகளை புரிந்து கொள்ள செய்வது மிகவும் நல்லது. நம்முடைய இரண்டாவது கோட்பாடு என்னவென்றால், சோம்பலை வார்த்தையின் மூலமாகவோ அல்லது உதாரணத்தின் மூலமாகவோ ஒருபோதும் ஊக்குவித்திடக் கூடாது. சோம்பல் என்பது தீய பழக்கத்திற்கு தாயாக இருக்கிறது. மேலும் சோம்பல் எல்லா விதமான தீமையையும் உண்டு பண்ணுகிற மூல காரணமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் சாத்தான் சோம்பலாயிருக்கிற கைகள் செய்வதற்கென்றே சில பொல்லாங்குகளை இன்றைக்கும் வைத்திருக்கிறான். சோம்பலாயிருப்பது எந்த ஓர் ஆரோக்கியமான மனிதனின் இயல்பான நிலை அல்ல என்று இயற்கையே நமக்கு போதிக்கின்றது.
ஒன்றுமே செய்யாமல் வெறுமனே உட்கார வைப்பது போன்று வேறொரு கொடுமையான தண்டனையை ஒரு பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. தூங்கும் நேரத்தை தவிர்த்து மனித மனம் சிந்தை ஒருபோதும் சும்மா இருப்பதில்லை. சில சமயங்களில் தூங்கும் போதும் கூட சும்மா இருப்பதில்லை. நோயினால் செயல் இழந்தாலொழிய மனிதனுடைய சரீரம் செயல்படாமல் இருப்பது என்பது இயலாதது. அதனால் கடமையின் பிடியிலிருந்து ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் விடுப்பு கொடுக்க வேண்டும் என்பது அவனை சும்மா இருக்க செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் அர்த்தமாகாது. அவன் மேல் எந்த ஒரு கடமையும் பொறுப்பும் இல்லாவிட்டால் அவன் நேரத்தையும் அவனுடைய முயற்சிகளையும் தன் இஷ்டப்படி செலவழிப்பான். மேலும் அவன் முரண்பாடான மற்றும் பயிற்றுவிக்கப்படாத பிள்ளைகளிடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் வேண்டி நேரத்தை செலவழிப்பான். மேலும் அவன் கற்றுக்கொண்ட இவைகளை பின் நாட்களில் நீங்கள் அடியோடு அடிக்கவோ முற்றிலுமாக தடை செய்யவோ முயற்சித்தாலும் கூடாமல் போய்விடும். பிள்ளைகளுக்கு கூடுமான மட்டும் சில பொறுப்புகளும் சில கடமைகளும் கொடுக்கப்பட வேண்டும். எனினும் அவர்கள் மேல் அதிகமான பாரத்தை சுமத்திவிடக் கூடாது. அவர்களுடைய சொந்த யோசனைகளை செயல்படுத்துவதற்கான நேரமும் வாய்ப்பும் கிடைத்தால் அவர்கள் மிக சிறப்பாக முன்னேறுவார்கள். ஆண் பிள்ளைகள் தச்சு வேலை செய்யும் பொருட்களிலும் மற்றும் ஆக்கப்பூர்வமான கருவிகளிலும் நன்றாகவும் சந்தோஷமாகவும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவார்கள். மேலும் பெண் பிள்ளைகள் பொம்மைகள், ஊசிகள், குண்டூசிகள் போன்றவைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவார்கள். ஆன போதிலும் அவர்களுக்கு அதிகமான பொருட்களையும் அல்லது விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் கொடுக்க வேண்டாம். இப்படி இல்லை என்றால் நீங்கள் அவர்களுடைய புத்தி கூர்மைக்கு இடம் கொடாமல் போய்விடக்கூடும். கேட்டி பெண் பெயர், அவளாக செய்த கந்தையான பொம்மையும், ஜானி ஆண் பெயர், அவனே பென்சிலால் வரைந்த வரைபடமும் நீங்கள் வெளியே வாங்குபவைகளை விட எப்போதுமே மிகவும் விலையேற பெற்றதாய் இருக்கும். மிருதுவாக இருக்கும் கிறிஸ்துமஸ் பொம்மைகளை மிக பத்திரமாக வைத்துக் கொள்ள கற்றுக் கொடுக்கிறதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு சிக்கனத்தையும் கவனத்தையும் கற்றுக் கொடுக்கலாம். மேலும் அவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் போது பயனுள்ள காரியங்களில் அவைகளை உபயோகப்படுத்த வையுங்கள். அந்த திறமைகளை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நீங்கள் அவர்களுக்கு சில உரிமைகளை கொடுக்கிறதன் மூலமாக அவர்களுடைய திறமைகளை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் என்பதை அவர்கள் உணரும்படி செய்யுங்கள். விளையாட்டு என்பது எப்போதும் உண்மையான வேலைக்கு, ரியல் சர்வீஸுக்கு அடுத்தபடியாக இருக்க வேண்டும். இதனால் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டவுடனே குழந்தையை கவனிப்பதற்கு வேண்டி நெளி பெண் பெயர் தன் பொம்மையை உடனடியாக கீழே வைத்துவிட்டு போக வேண்டும். மேலும் எடுபடி வேலை செய்யும்படிக்கு ஜானி அடைக்கப்படும் போது அவன் தன் சுவாரஸ்யமான சுத்தியலையும் ஆணியையும் கீழே வைத்துவிட்டு போக வேண்டும். குழந்தை பருவத்திலேயே இவ்விதமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால் இந்த பழக்கங்கள் நிச்சயமாக வளரும். மேலும் அவர்கள் அப்படி செய்வதில் சந்தோஷம் உள்ளவர்களாகவும் பயனுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். திரும்ப திரும்ப வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தி அல்ல, மாறாக வேலையை சுட்டிக்காட்டுவதன் மூலமாகவும் அதை செய்யாமல் சில விதங்களில் அவர்களை தண்டிப்பதன் மூலமாகவும் அவர்களிடமிருந்து உடனடியான சந்தோஷமான மற்றும் அன்பான கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கப்பட்டு வலியுறுத்தப்பட வேண்டும். கீழ்ப்படியாத பிள்ளையை எப்போதும் கடிந்து கொண்டும் வேலை செய்யாததன் நிமித்தம் அவர்களை வற்புறுத்தி கொண்டும் இருப்பதன் மூலம் உங்களுக்குள்ளாகவே ஒரு பதட்டத்தை உண்டாக்கிக் கொண்டு குடும்பத்தில் உள்ள மீதமுள்ளவர்களின் சமாதானத்தையும் குலைத்து போட்டு இப்படியாக உங்களுடைய தன்மானத்தை மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ள வேண்டாம். மாறாக அந்த வேலையை செய்யும் சாக்கியத்தை மற்ற பிள்ளைக்கு கொடுங்கள். அப்படி கொடுப்பதன் மூலம் அந்த வேலையை குறித்து அவர்களை கவனிக்க வையுங்கள். மேலும் கீழ்ப்படியாத பிள்ளையோ அந்த வேலையை செய்யும் சாக்கியத்தையும் அதோடு வருகின்ற அங்கீகரிப்பையும் தான் இழந்து போனதை குறித்து உணர்ந்து கொள்ளட்டும். மேலும் இது மற்றொரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கின்றது. அதாவது தேவனுடைய அங்கீகரிப்பிற்கும் பெற்றோர்களுடைய அங்கீகரிப்பிற்கும் மற்றும் தங்களுடைய சொந்த மனசாட்சியின் அங்கீகரிப்பிற்கும் கவனமுடையவர்களாக இருக்கும்படி நாம் பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதே ஆகும். ஒருவேளை அவர்கள் தங்கள் மனசாட்சிக்கு செவிகூடாமலும் தேவனை அறியாமலும் அல்லது அவரை அன்பு கூறாமலும் இருந்து பெற்றோர்களை வேலைக்காரர்களைப் போல எண்ணினால்
கடினமான முறையிலேயே அவர்களை அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய பண்ணிடுவது அவசியமாகிடும். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இழிவானதாக அதுவும் தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். இதை எப்படி சரிப்படுத்துவது? இதை ஒரே நாளில் செய்திட முடியாது. மேலும் கருத்தில்லாத கவனமற்ற பெற்றோர்கள் இதை ஒருபோதும் செய்யவே முடியாது. இது மிகவும் நுணுக்கமான காரியமாகும். இதற்கு திறமையும் புத்தி கூர்மையும் தேவையானது. உங்கள் பிள்ளைக்கு அறிவுரை கொடுக்கும்படிக்கும் அவனை ஈர்க்கும்படிக்கும் உங்கள் பிள்ளையினுடைய மனநிலையை நீங்கள் நன்றாய் ஆராய வேண்டும். அதற்கான சரியான சந்தர்ப்பங்களை கவனித்து அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஒன்றையும் தவறவிடக் கூடாது. அவனிடத்தில் இருக்கும் நல்ல காரியங்களுக்காக உங்களது பாசமான அங்கீகரிப்பை வெளிப்படுத்துவதற்காகவும் தக்க சமயத்தில்தான் அப்படி வெளிப்படுத்த வேண்டும். மாறாக எப்போதும் அல்ல. இல்லையென்றால் அது அகந்தையை வளர்த்துவிடும். மேலும் அவனுடைய பிழைகளுக்காகவும் தவறுகளுக்காகவும் உங்களுக்கு இருக்கும் வலியையும் மனக்குறைவையும் வெளிப்படுத்துவதற்காகவும் அவனுடைய நடக்கையில் இருக்கும் சின்ன சின்ன காரியங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நம் மீது தேவனுடைய பார்வை இருக்கிறதை நாம் எப்படி உணர்கிறோமோ அப்படியே நம்முடைய பார்வையும் தேவனுடைய பார்வையும் எப்போதும் அவன் மீது இருக்கிறது என்பதை அவனும் உணரும்படி செய்யுங்கள். 2 நாளாகமும் 16:9 34 15 1 பேதுரு 3:12 நீதிமொழிகள் 15:3 சாப்பிடும் மேஜையில் பிள்ளை உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கத்தி மற்றும் முட்கரண்டியை பயன்படுத்த தெரியாத ஓர் அநாகரிகமான பிள்ளையை போல் சாப்பிடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. அவன் எல்லாவற்றிலும் சிறந்ததை தனக்காக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுடைய தேவைகளுக்கு சற்றும் கவனம் இல்லாமல் அற்பத்தனமாய் நடந்து கொள்வதற்கு நீங்கள் அவனை அனுமதிக்காதீர்கள். பிள்ளைகள் தாராள மனமுடையவர்களாக இருக்கவும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கவும் ஒருவர் இன்னொருவருடைய விருப்பங்களுக்கு கவனம் கொடுக்கவும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். மேஜையில் உணவு எவ்வளவுதான் எளிமையாக இருந்தாலும் சாப்பிடுவதற்கு மேஜையில் உட்கார்களிலேயே இப்படிப்பட்டதான பாடங்களை அவர்கள் மனதில் பதிய வைப்பதற்கான மிக சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கும். இப்படிப்பட்ட நேரங்களில் நல்ல பழக்கங்கள் மற்றும் நல்ல கொள்கைகள் பற்றியே அடிக்கடி சம்பாஷணை பண்ணப்படுவதாக. உண்மையில் சொல்ல போனால் இதை போல் வேறெந்த சந்தர்ப்பமும் இவ்வளவு சாதகமாகவும் இவ்வளவு அடிக்கடியும் கிடைக்காது. அவைகள் எல்லாவற்றையும் நன்றாக பயன்படுத்துங்கள். பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் எதை பற்றியும் ஒன்றும் அறியாதவர்களாகவே இந்த உலகத்திற்குள் வந்தார்கள் என்பதையும் சாதாரணமான நல்லொழுக்கங்கள் கூட அவர்களுக்கு வார்த்தையின் மூலமாகவும் முன்னுதாரணத்தின் மூலமாகவும் தான் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். அதனால் நன்மையை குறித்தும் தீமையை எதிர்ப்பதை குறித்தும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நீங்கள் பொறுமையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் ஞானமாகவும் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடன் பழகுங்கள். அவர்களுடன் நட்பு கொண்டிருங்கள். அவர்களும் உங்கள் தோழமையை அனுபவிப்பார்களாக. பிள்ளைகளோடு பிள்ளைகளாக இருங்கள். ஆனாலும் உங்கள் அனுபவ வயதுக்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். அற்பத்தனமாகவோ அல்லது மதிநீனமாகவோ நடந்து கொண்டு உங்கள் மரியாதையை குறைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய சொந்த நிலைப்பாட்டை பற்றி கொண்டிருங்கள். ஆனாலும் அவர்களுடைய நிலைப்பாட்டை குறித்தும் அனுதாபம் கொள்ளுங்கள். அவர்களுடைய வயதில் நீங்கள் காணப்பட்ட போது உங்களுக்கு இருந்த உணர்வுகளையும் அனுபவங்களையும் மறக்க வேண்டாம். அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து ஒருபோதும் பரிகாசம் பண்ணாதீர்கள். மாறாக உங்களுடைய அன்பும் அனுபவமும் நீங்கள் எவ்விதத்தில் செய்ய வேண்டும் என்று உங்களை ஏவுகின்றதோ அப்படியே அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அறிவுரை கூறுங்கள். ஒருவரை பற்றி மரியாதை குறைவாக இன்னொருவருடன் ஒருபோதும் பேச வேண்டாம். அல்லது பிள்ளைகள் அப்படி பேசினால் அதை திருத்தாமல் விட்டுவிடாதீர்கள். அவர்களிடம் தவறான கொள்கைகள் முளைத்தெழும்புவதை நீங்கள் நன்றாக கவனித்து அதை குறித்து அவர்களிடம் ஜாக்கிரதையாக பேசுங்கள். சில மிக சிறிய கிரியைகளில் இருக்கும் இழிவான கொள்கையும் அப்படிப்பட்ட கிரியைகள் இன்னும் கொஞ்சம் வளரும் போது அது கொண்டு வரும் துயரம் மிகுந்த கனிகள் விளைவுகள் என்ன என்பதையும் அவர்களுக்கு காட்டுங்கள். பிள்ளைகளிடத்தில் நேரடியாய் இல்லாமல் மாறாக
அவர்கள் பார்க்கிற விதத்தில் மற்றவர்களுடைய தேவைகள், கஷ்டங்கள் மற்றும் சோதனைகளை குறித்து பேசுங்கள். மேலும் அப்படிப்பட்டவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து கூடுமானவரை அவர்களை விடுவிப்பதற்காக நீங்கள் திட்டமிட்டு அவைகளை செயல்படுத்துகிற விதங்களையெல்லாம் உங்கள் பிள்ளைகள் கவனிக்கட்டும். அன்பு மற்றும் இரக்கத்தின் காரணமான பிரயாணங்களுக்கு அவர்களை அனுப்பி வையுங்கள் அல்லது உங்களுடன் கூட்டி செல்லுங்கள். மேலும் சந்தோஷம் மிகுந்த கொண்டாட்டமான வீடுகளுக்கு செல்வதை காட்டிலும் துக்கமும் துயரமும் மிகுந்த வீடுகளுக்கு சென்று அங்கே அழுகிறவர்களை ஆறுதல் படுத்துவதையே நீங்கள் நாடுகிறீர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். உங்களுக்கென்று கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லது மற்றவர்களுடைய கஷ்டங்களில் நீங்களும் அவர்களோடு கூட பரிதாபம் கொண்டிருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். மாறாக சோர்ந்து போன முகத்தை வைத்திருக்க வேண்டாம். கிறிஸ்தவ சந்தோஷம் மற்றும் சமாதானம் எனும் கதிரொளி எல்லா நேரத்திலும் உங்களின் முகத்தை ஒளிர செய்யட்டும். அந்த கதிரொளியை உங்கள் சொந்த வீட்டிற்குள் மாத்திரமல்ல, நீங்கள் பிரவேசிக்கும் மற்ற எல்லாருடைய வீட்டிற்குள்ளும் கொண்டு செல்லலாம். நீங்கள் எவ்வளவுதான் ஏழையாக இருந்தாலும் தாராள மனதுடையவர்களாய் இருங்கள். மேலும் இந்த தாராள மனப்பான்மையை குறித்து உங்கள் பிள்ளைகளிடம் பேசி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை சிக்கனமாக இருப்பதன் மூலம் எவ்வாறு சமாளித்துக் கொள்ள முடியும் என்பதை வார்த்தையின் மூலமாகவும் கிரியைகளின் மூலமாகவும் அவர்களுக்கு காண்பியுங்கள். மேலும் இந்த தாராள மனப்பான்மையையும் சிக்கனத்தையும் சரியான முறையில் சமநிலைப்படுத்துவதில்லை என்றால் இவை இரண்டுமே எந்த உச்சத்திற்கும் போகும் என்பதை கற்றுக் கொடுங்கள். நல்ல புத்தகங்களை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்காக அவைகளை அவர்கள் வாசிப்பதற்கும் வாசித்ததை குறித்து உங்களிடம் சொல்லும்படிக்கும் ஊக்குவியுங்கள். பரந்து விரிந்த ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படி பெருமுயற்சி செய்யுங்கள். சிறிய குடும்ப வட்டாரமும் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான பாகம் என்று அவர்கள் நினைப்பதற்கு இடம் கொடுக்காதீர்கள். மறுக்குளம் என்பது ஒரே பெரிய குடும்பம் என்றும் ஒரே தகப்பன் மற்றும் ஒரே தாயின் பிள்ளைகள் என்றும் அதனால் அவர்களை சகோதரர் மற்றும் சகோதரிகள் போல பாவித்து ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் மறித்தோரும் மற்றும் உயிருள்ளோரும் இந்த ஒரே குடும்பத்தின் அங்கங்கள் என்றும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் அவர்கள் எதையெல்லாம் சாதித்தார்கள் என்பதையும் ஒரு சிலர் எப்படி நல்லவர்களாகவும் பெரியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதையும் ஒரு சிலர் எப்படி துன்மார்க்கர்களாகவும் இருந்தார்கள் என்பதையும் சரித்திரம் காட்டுகிறது என்றும் உங்கள் பிள்ளைகளுக்கு சுட்டி காண்பியுங்கள். இது அதிக அறிவு சார்ந்த விஷயங்களை வாசிக்கும்படியாக அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்கும் மேலும் இன்னும் இந்த மனுக்குலத்தினுடைய எதிர்கால முடிவை வெளிப்படுத்தும் தீர்க்க தரிசனங்களினால் அவர்கள் போதிக்கப்படுவதற்கு ஏதுவாக அவர்கள் வழியை ஆயத்தப்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கும். பல்வேறு விதமான அறிவு சார்ந்த புத்தகங்களை பிள்ளைகள் வாசிக்க நேரம் செலவாகுகையில் கெட்ட தொடர்புகளும் அதோடு கூட இணைந்திருக்கும் தீமைகளும் தவிர்க்கப்படும். இந்த ஆலோசனைகளோடு கீழ்கண்ட பயனுள்ள குறிப்புகளையும் நாங்கள் இணைக்கிறோம். ஒருவர் அதை இவ்வாறாக சொல்லுகிறார். குழந்தை வளர்ப்பு பற்றிய அறிவியலின் ஒரு சிறு தொகுப்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1. நீங்கள் ஒப்புக்கொண்டால் சந்தோஷமாக ஒப்புக்கொள்ளுங்கள். 2. நீங்கள் மறுத்தால் இறுதி வரை மறுத்து விடுங்கள். 3. அடிக்கடி பாராட்டுங்கள். 4. ஒருபோதும் திட்டாதீர்கள். 5. உங்கள் பிள்ளைகளோடு எந்த ஒரு விவாதத்தையும் செய்வதில் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆனால் ஒரு விவாதம் செய்யும் நிர்பந்தம் ஆகுகையில் விவாதித்து முடிவிற்கு வாருங்கள். கோலே என்பவர் சொல்கிறதாவது, விவாதத்தின் விஷயத்தில் பெரியவர்களிடத்தில் எப்படியோ அப்படியே பிள்ளைகளிடத்திலும் உள்ளது. அதில் சிலர் முடிவெடுக்கின்றனர், ஆனால் பெரும்பாலானோர் ஆதாரங்கள் காட்டப்பட்டு இணங்க வைக்கப்படுகின்றனர். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், உங்கள் பிள்ளையை அடக்க முயற்சிப்பதற்கு முன்பாக உங்களை நீங்களே அடக்கி ஆண்டு கொள்ளுங்கள். இப்படிப்பட்டதான நல்ல மற்றும் ஞானமுள்ள எல்லா குறிப்புகளையும் உலக பிரகாரமான பெற்றோர்கள் கையாண்டு அதன் மூலம் நன்மையும் அடைந்திருக்கிறார்கள். மேலும் மத சம்பந்தப்பட்ட அதிகாரமும் மற்றும் கட்டுப்பாடுகளும் இல்லாதிருந்தாலும் கூட அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கனமிக்க நிலைமைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். மேலும்
அவர்களது ஒடுங்கி போகும் வருஷங்களில் அவர்களை பிள்ளைகள் ஆறுதல் படுத்தவும் செய்கிறார்கள். எனினும் ஞானமும் ஜாக்கிரதையுமான வளர்ப்பில் இதுபோல எல்லா சிறந்ததும் நல்லதுமான காரியங்கள் இருந்தாலும் அதோடு கூட திட்டமிடப்பட்ட மன ரீதியிலான பயிற்சியில்தான் இவை எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பலமான வலிமை இருக்கிறது. தாங்கள் அனுபவிக்கும் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஞானமாகவும் அன்பாகவும் வழங்குபவர் தேவன்தான் என்றும், நீதிக்கு அவரே பலன் கொடுப்பவர் என்றும், தீமை செய்பவர்களை அவரே தண்டிக்கிறவர் எப்போதும் உடனே அல்ல, ஆனால் அவருடைய ஏற்ற வேளையில் என்றும் கூறி, குழந்தை பருவத்திலிருந்தே தேவனை இதுபோல அவர்கள் அறியவும் நேசிக்கவும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால் சின்ன சின்ன கஷ்டங்களை உதவிக்காகவும் இரக்கத்திற்காகவும் தேவனிடம் எடுத்து வரவும், அதே போல அவர்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை ஆசீர்வாதங்களையும் நன்றியோடும் துதியோடும் அவரிடம் கொண்டு வரவும் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கப்பட்டால் அவர்கள் கிரகித்துக் கொள்ளும் அளவிற்கு தேவனுடைய திட்டத்தையும் அதனுடைய அவசியத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி செய்தால் பச்சை மரம் போன்ற இந்த குழந்தை பருவத்தில் அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிற இது போன்ற அறிவுரைகள் ஒருபோதும் மங்கி போகாது. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஒருவேளை அவன் தன் வாலிப பருவத்தில் அதை விட்டுவிட்டு திரியலாம், ஆனால் மெல்ல மெல்ல தேவனுடைய கண்டிக்கின்ற கரத்தின் கீழ் தேவன் அவனை விட்டுவிட மாட்டார். ஏனென்றால் உங்கள் நிமித்தம் அவன் மேல் கவனமுள்ளவராக இருப்பார். தாயினுடைய ஜபங்களும் அறிவுரைகளும் மற்றும் அன்பும் பொதுப்பொழிவுடன் நிச்சயமாக அவனால் திரும்பவும் நினைவு கூறப்பட்டு கவனிக்கப்படும். ஒருவேளை தாய் இழைப்பாளருக்குள் சென்று அநேக நாட்களுக்கு பிறகும் அது நடக்கலாம். பிள்ளைகளுடைய சரீரம், மனம் மற்றும் பண்பு சார்ந்த தேவைகளின் விஷயங்களில் இப்படிப்பட்ட ஜாக்கிரதையும் விழிப்பும் தொடர்ச்சியான கவனமும் ஏறக்குறைய தாயினுடைய எல்லா நேரத்தையும் பலத்தையும் எடுத்துக்கொள்ளும். சில சமயங்களில் அவளால் முடிகிறதற்கும் அதிகமாகவே அவள் கொடுக்க வேண்டியிருக்கும். தாய்மையினுடைய ஆரம்ப காலத்தில் குடும்ப வட்டத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களில் அவளிடமிருந்து குறைவானதையே எதிர்பார்க்க முடியும். அதனால் பிள்ளையை வளர்க்கும் இந்த விஷயத்தில் அவள் கொண்டிருக்கும் உண்மை தன்மையானது பெரிய பெரிய வேலைகளில், ஆவிக்குரிய வேலைகளில் உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அவளுடைய ஆவல் மற்றும் விருப்பத்தினுடைய அளவை காட்டுகின்றது. மேலும் உண்மையாகவே எஜமானின் அங்கீகரிப்பிலோ அல்லது தன் குடும்பத்தாரின் அன்பு மற்றும் மதிப்பு மரியாதையிலோ தனக்கான பலனை அவள் நிச்சயமாக இழந்து போக மாட்டாள். இயற்கையாகவே சில பிள்ளைகள் பார்ப்பதற்கு தாறுமாறாகவும் சிந்தனையற்றவர்களாகவும் சில காலம் இருந்தாலும் கூட நிச்சயமாக போக போக அவர்களும் உயர எழுந்து அவளை பாக்கியவதி என்பார்கள். கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலையை தற்காலத்தில் விரிந்து கொண்டிருக்கும் யுகத்தினுடைய மகா திரும்ப கொடுத்தலின் வேலையின் ஒரு பகுதி என்று அவர்கள் கருத வேண்டும். தேவனுடைய திட்டத்தையும் மேலும் மகா உபத்திரவ காலத்தின் போதும் அதற்கு பிற்பாடும் அவர் செய்து முடிக்கவிருக்கின்ற அந்த பெரிய வேலைகளை குறித்தும் பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகளுக்கு கவனமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டிருந்தால் மனிதர்களுக்கு அவர்களுடைய அனைத்து துயரங்களுக்கும் உண்மையான மற்றும் ஒரே தீர்வை சுட்டி காண்பிக்கும்படிக்கு விசேஷமான விதத்தில் பரிசுத்தவான்களின் பிள்ளைகளை உலகத்தின் அறிவுரையாளர்களாக எடுத்து பயன்படுத்துவதற்கு தேவன் விருப்பமுள்ளவராக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமான கிறிஸ்தவ தாய்மார்களே, இப்படிப்பட்ட முறையை மனதில் வைத்துக் கொண்டு வேலை செய்யுங்கள். கர்த்தருக்குள்ளான உங்களுடைய பிரயாசம் வீண் போகவில்லை என்பதை ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் பார்ப்பதற்கு எளிமையாகவும் அறியப்படாதவர்களாகவும் இருந்தாலும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஆசீர்வாதமான ஒரு பணி உங்களுக்கு இருக்கின்றது. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய பங்கை நீங்கள் சிறந்த முறையில் செய்வதற்கு எல்லா விதத்திலும் போதுமான ஞானத்தையும் பொறுமையையும் உறுதியையும் புத்தி கூர்மையையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் மற்றும் கிருபையையும் கொடுப்பாராக. அதே சமயத்தில் உங்களுக்காகவும் உங்கள் நிமித்தமாக விசேஷமாக உங்களுடையவர்களுக்காகவும் அவர் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை அறிந்து உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்துவிட்டு தேவனோடு தாழ்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஆமென்.